வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போறோம்னாக்கா, ஸோ இந்த இண்டஸ் கேமில் வந்து ஃபுல் கன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கன்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, மேல் வந்து குத்துருக்கானுங்க, மேலின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, ட்ரிபிள் இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ளேமிங் பிளேடுன்னு சொல்லிட்டு குத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் வந்து குத்துருக்கானுங்க. ஸோ அசால்ட் ரைஃபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, ஃபுல் ஆட்டோ அசால்ட் ரைஃபிள் வந்து குத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, ஸ்னைப்பரில் வந்து பார்த்தினாக்கா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரெண்டு இருக்குது, பஸ்ட்டு ஃபயர் அசால்ட் ரைஃபிள் வந்து குத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் ரெண்டு வேரியேஷன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்னைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க, செமி ஆட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோ, ஃபுல் ஆட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்னைப்பர் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் இருக்கிற வெப்பன் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷனில் இருக்கும், உங்களுக்கு எடுத்து ஃபயர் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் வந்து என்ன ப்ரோ எடுத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு இது ஷார்ட் கன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்லாம் கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த SMG-ல இருக்கிற ஸோ இந்த சப்மெஷின் கன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்று. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து அடிக்க தெரிஞ்ச கன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கன்று ஷார்ட் ரேஞ்சுக்கு அடிக்க தெரிஞ்ச கன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்கானுங்க, இது என்ன அளவுக்கு கொடுத்துருக்கானுன்னு தெரியாது. ஆனால் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து செம்மையாக அடிக்கும். அந்த ஷார்ட் ஃபுல் ஆட்டோ ரிவால்வர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து செம்மையாக அடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் மெஷின் கன் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பேரல் லைட் மெஷின் கன் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் மெஷின் கன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து செம்ம போடு போடும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வெப்பன் சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ என்ன என்ன இலவுன்னே தெரில. ஸோ பார்க்குறதுக்கு தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே தவிர, ஆனால் எந்த கன்னையும் எடுத்து அடிக்குது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எது வந்து நல்லா அடிக்கும் எது நல்லா அடிக்காதுன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுருவானுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பானுங்க. அதான் ஒரு சின்ன வருத்தம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து நிறைய இந்த பைக் ஸ்கின் தான் நம்ம கொடுத்துருக்கானுங்க. ஆனால் வேறு வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது, ஒன்லி பைக் மட்டும்தான் ஒத்துக்கிறாங்க விட்டுருக்கானுங்க. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து எதனா நியூ வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் அதிகமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானாவரியாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ எமோட்லாம் வந்து கொடுக்குறாங்க நண்பா. ஸோ யாரா ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா இப்போ வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ இந்த ரிவார்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார், ப்ரோ இதில் வந்து ரேங்க் சீசன்லாம் இருக்கா ப்ரோன்னு சொல்லிட்டு. ரேங்க் சீசன் இருக்குது நண்பா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது வந்து சில்வர், கோல்டு, ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேங்க், ஒவ்வொன்றுக்கும் பிளாட்டினம், கோல்டு, டைமண்டு, டைமண்ட்லாம் வேறு வேறு கலர் கொடுத்துருக்கானுங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. யாத்தான்னு சொல்லிட்டு யோத்தாவா என்ன எல்லாம் எலவ கருமன்னு தெரில, பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. மகா யோத்தான் கொடுத்துருக்கானுங்க, காஸ்மிக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எல்லாமே ரேங்க் சீசனுக்கு வரப்போகிறேன். ஸோ அதனுடைய டிஃப்ரெண்ட் இது. ஸோ மற்றபடி வேறு இல்லை. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க நண்பா, அதான் ஒரு சின்ன வருத்தம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் இந்த இண்டஸ் கேமை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது நண்பா, கண்டிப்பாக போகிறதுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எனக்கு வந்து போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த இண்டஸ் கேமை பற்றி எக்கச்சக்கமான வீடியோ வந்து போடுவேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு 100 லைக்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன் நண்பா. ஸோ அது என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக் வந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஒரு ஒர்த்தான வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து என்ன சார் யூடியூப்பில் வந்து ரெக்கமெண்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து ஒரு 4000 பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 சப்ஸ்கிரைபர், 45 சப்ஸ்கிரைபர் தான் வந்தது. வாட்ச் அவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நண்பர் வந்திருக்குது, மற்றபடி வரணும்ல.